ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால சாமி கும்பிட்றதுக்காக சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே தொண்டை கொஞ்சம் சரியில்லாததுனால இஞ்சி டீ ரெடி பண்ணிவிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டு நைட் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டின்னருக்கு ஒரு மொறு தோசையும் கூடவே தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வதக்கி அரைச்ச சட்னி தான் செஞ்சுருந்தேன் வாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எடுப்பட்டுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சாயங்காலம் ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்காக ஜவ்வரிசி பாயாசம் பண்ணலான்றதுக்காக நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு உள்ள ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் ஜவ்வரிசியை ரெண்டு முறை நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கிட்டேன் கழிவு எடுத்ததுக்கப்புறமா நல்லா இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா இது ஒரு மணி நேரம் ஊர்னா தான் உங்களுக்கு வேக வைக்கும் போது ஜப்பரிசி ஈஸியாக சுலபமாக வெந்து வரும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்காக தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம் இது ஊறி வரட்டும் இப்போ வந்து பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க சரி பாப்பாக்காக எந்திரிக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நான் இன்றைக்கி வந்து சத்து மாவு தான் கொடுக்க போகிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன் இது வீட்டில் அரைச்சது தான் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க சத்து மாவை நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கணும் சூடான பாலை சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு கட்டி கட்டியாக நிற்கும் இந்த மாவு வந்து நல்லா ஃபுல்லாக ஒன்று போல் கலந்து வராது அதனால் நல்லா ஆறுன பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து ஒன்று போல் வந்திருக்கு இப்போ வந்து இது வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் நம்ம பால் சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வந்து மாவை கரைச்சி வச்சாச்சு இது உரமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க பால் லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சத்து மாவு அந்த சத்து மாவு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு அப்படியே நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் இப்படி தான் வந்து லூஸாக இருக்கும் போக போக உங்களுக்கு திக்காயிரும் நல்ல ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து சர்க்கரையோ வெள்ளமோ இல்லைனா பனை வெள்ளமோ எதுனாலும் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் தான் சேர்த்துக்கப்போகிறேன் வெள்ளத்தை ஏற்கனவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தில் வந்து தூசி இருக்காது அதனால் நான் வந்து அப்படியே நேரடியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுறதில் சப்போஸ் சில இதில் வந்து தூசி இருக்கும் அப்படி தூசி இருந்தால் மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி இதுக்குள்ளேயே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் மட்டும் நம்ம வேக வைச்சோன்னா போதும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நமக்கு சத்துமாவும் ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சி இதை எடுத்து நான் இப்போ ஆற வச்சுட்டு போகிறேன் பாப்பா எழுந்திரிச்சோடனே கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டீ போட்டுடலாம் டீ போடுறதுக்கு வந்து அதே பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காவை லைட்டாக இடித்து சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சியுமே இடித்து சேர்த்துருக்கேன் நல்லா இது கொதித்து நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து டீ வந்து சூப்பராக மணமாக ரெடி ஆயிடுச்சு மழை பெஞ்சிட்டே இருக்குது அடிக்கடி கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது தொண்டெல்லாம் கரக்கரன் இருக்குது அதனால தான் இஞ்சி டீ இப்போ வந்து இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் மழை காலத்தில் இந்த மாதிரி தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி டீ வந்து ரெகுலராக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இஞ்சி டீ மட்டும் குடிக்கக்கூடாது கூடவே கொஞ்சம் சூப் போட்டு குடிங்க எந்த காய்கறிகள் வீட்டில் இருந்தாலும் அந்த காய்கறிகளில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சீரகத்தூள் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் சேர்த்து நல்லா காய்ச்சி வத்த வச்சு நீங்கள் அந்த சூப்பை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கோல்டு டைமில் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற டைம்லாம் இருந்தால் சரியாயிரும் பாருங்கள் டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து ஜவ்வரிசி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஜவ்வரிசி பாருங்கள் ஒரு மணி நேரம் நல்லா ஊறி பார்க்கவே நல்லா பெருசு பெருசாக ஆயிருக்கு நமக்கு போதே வித்தியாசம் தெரியும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஊறி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை இப்போ வந்து இந்த தண்ணி எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே மொத்தமாக வடிகட்டிடுங்க வடிகட்டினதுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் பாயாசம் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த ஜவரிசி எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்ததுனால அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்போயுமே ஜவ்வரிசி பாயாசம் பண்ணும்போது மட்டும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா இந்த ஜவ்வரிசி என்ன பண்ணணுன்னா கீழே போய் அப்படியே ஒட்டிக்கும் ஒட்டிக்குச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அது டக்குன்னு வராது அதனால் நீங்கள் அடிக்கடி இருந்து கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வராது ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக சுமூகமாக வந்துடும் பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கு நல்ல பாதி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு முக்கா பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல சூடாக இருந்த பாலாகவும் இருந்தாலும் பரவாயில்ல பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த பால் வந்து கொதித்து வரணும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த கேப்லேயே நம்ம வந்து இந்த பாயாசத்துக்கு முந்திரிலாம் தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடான ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே லைட்டாக புன்னிறமாக மாறுகிற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப டீப்பாக மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மாறினாவே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திராட்செலாம் பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சி முந்திரியும் நல்லா நம்ம சொன்ன மாதிரி நிறம் வந்து மாறி வந்துருச்சு அவ்வளோதான் இதை வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பாயசத்தை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் பாயாசமும் நல்லா கொதித்து நல்லா சூப்பராக வந்துட்ருக்கு இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு கப்ப அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பே எனக்கு சரியாக தான் இருந்துச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளித்ததை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நமக்கு வந்து சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் தயாராகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக கிடச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சில டைமில் ஜவ்வரிசி பாயசம் கரெக்டாக நம்ம பதமாக பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கும் நம்ம கொஞ்சம் ஜவ் ஜவ்வரிசி பாயாசம் எப்போ பண்ணாலும் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியான பக்குவத்தில் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இருக்கும் இல்லைனா ரொம்ப கட்டியாயிடும் பாருங்கள் இது சரியாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமிக்கும் ஜவ்வரிசி பாயாசத்தை வச்சு சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாயசமெலாம் குடிச்சிட்டு டீலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போகலான்னு பாப்பாவை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டோம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் அடுத்து டின்னரை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் பாருங்கள் பாயாசம் பார்க்கவே செம்மையாக இருக்குது செம்ம சூப்பராக இருந்துச்சு நிஜமாலேயே நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள் சாமி கும்பிட்டாச்சு இங்கே வந்து பூவெலாம் வந்து நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிடணும் நம்ம ஊர் மாதிரி அப்பப்போ கிடைக்காது அதை கொண்டுட்டுலாம் வர மாட்டாங்க நாங்கள் வந்து வாங்க மறந்துவிட்டோம் அதனால் நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிற செம்பருத்தி பூவையும் கொஞ்சமாக பறித்து சாமிக்குலாம் வச்சுட்டேன் வச்சு நாங்கள் தீபம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு நம்ம இப்போ வந்து வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டோம் டின்னருக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி சட்னி தான் போகிறேன் தோசை ஊற்றிட்டு அந்த சட்னிக்கு அதில் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டே ரெண்டு வரமிளகாவை அதோட அதோடய விதைகளை நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் இது வந்து பாதி அளவுக்கு நிறம் மாதிரி வந்தால் போதும் வந்ததுக்கப்புறமா இந்த வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் சேர்த்துக்கோ வதங்கினா போதும் ரொம்ப நம்ம வந்து கலர்ஃபுல்லாக வ வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க எந்த சட்னி பண்ணுறீங்கனாலும் பழுத்த தக்காளினா உங்களுக்கு நல்லா நிறம் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ரெண்டு தக்காளியை நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக நான் வந்து இப்போ வந்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப சுலபமாக தக்காளி வதங்கி வந்துடும் பாருங்கள் தண்ணி சேர்த்துருந்தேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னியை தாளிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கடுகு கொஞ்சமாக கறிவேப்பில்லை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இதை வந்து கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு அதிக காரமாகவே இல்லை பாப்பாக்கும் நல்லா கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து தோசை அடுத்து நம்ம ஊற்றிடலாம் தோசைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிட்டேன் மாவு ஊற்றி நல்லா தோசையை நல்லா பெருசாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து முருகலாக வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டேன் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தோசையே பரிமாறியாச்சு அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக வந்து இன்றைக்கி டின்னர் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்